என் அன்பு உலக குடும்பத்திற்கு வணக்கம். மீண்டும் சந்திக்கிறோம். எல்லோரும் சுகமாக நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வாங்க என்னோட பதிவுக்கு போகலாம். இன்றைய பதிவு எதை பற்றின்னு சொன்னால், சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தருடைய கதையைத்தான் திரு விஸ்பி சொல்ல போகிறாரு. இதுக்கு முன்னதாக சூர்தாஸ் அப்படிங்கிற ஒருத்தருடைய கதையை நம்ம பார்த்தோம். ரொம்ப நீட்டாக இருந்தாலும் நல்ல சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதுபோல் இது சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் ரொம்ப நீளமான கதை இல்லை, ரொம்ப ஷார்ட்டான சுருக்கமான ஒரு கதை தான். இருந்தாலும் இனிப்பான சுவையான ஒரு கதை தான் சொல்லணும். ஏன்னா இதில் முக்கியமான ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தை தான் திரு விஸ்பி இந்த கதை மூலமாக நமக்கு சொல்லியிருக்காரு. வாங்க என்னோட பதிவுக்கு போகலாம். ஒரு நாள் சுரேஷ் ஜே என்கிற ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு. சுரேஷுக்கு கல்யாணமாகி மூணு குழந்தைங்க இருக்காங்க. இந்த ஜே இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு இளம் விதவை, அதாவது கணவனை இழந்தவங்க, கணவன் இறந்துட்டார். இந்த ஒரு சூழ்நிலை ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ஜேவோட இனிமையான அந்த பேச்சினால் சுரேஷ் வந்து அப்படி மயங்கிறாரு, பைத்தியக்காரன் போல மாறிடுறாரு. அவங்கள விட்டு இருக்கவே அவரால் முடியல. ரெண்டு பேத்துக்கும் கள்ள தொடர்பு ஏற்படுது. இந்த நேரத்தில் ஜே இருக்காங்களே, அவங்க வந்து சுரேஷ்கிட்ட மட்டும் பழகலை, அவங்களுக்கு இன்னும் நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இன்னும் நிறைய கள்ள தொடர்புகள் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் எதுவுமே சுரேஷ்க்கு தெரியாது. இருந்தாலும் ஜே மேலே அவர் ரொம்ப பைத்தியமாயிட்டார். அவங்களுக்காக என்ன செய்யவும் தயாராகிட்டார், ஒரு அடிமை போல மாறிட்டார். அவர் என்ன செய்கிறாருன்னா, ஜே கேட்குற அத்தனையும் வாங்கி கொடுக்குறாரு. காசு குறைவாக இருந்தாலும் கூட கடங்கடெல்லாம் வாங்கி அவங்களுக்கு தேவைப்பட்ட பணத்தையும் பொருளையும் அவர் வந்து வாங்கி கொடுக்குறாரு. ஜே சுரேஷ்கிட்ட தனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வேணும், அதாவது விலை உயர்ந்த ஆடம்பரமான ஒரு அப்பார்ட்மெண்ட் வேணும்லாம் கேட்குறாங்க. சுரேஷ் அதுக்கு கூட தாங்கவே இல்லை, வாங்கி கொடுக்குறதா ப்ராமிஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் எப்படியோ சுரேஷோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. தான் பையன் ரொம்ப நல்லவன், இருந்தாலும் பொம்பளைங்க விஷயத்தில் இவ்வளோ வீக்காக இருக்கானே, அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சுரேஷை கூப்பிட்டு நல்ல விதமாக பேசுகிறாரு. இதனால் அவனுக்கும், அதாவது கள்ள தொடர்பு வச்சுக்கிறதுனால சுரேஷுக்கும் குடும்பத்துக்கும் எவ்வளோ பாதிப்பு வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விளக்கி சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட சுரேஷ்க்கு ஏதோ புத்தி வந்துருச்சு. இதனால் அடுத்தது எவ்வளோ பெரிய ஆபத்துலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவகிட்ட பழகிறத நிறுத்திக்கணும் அப்படின்னு ஜெயக்கிட்ட பழகிறத அவர் நிறுத்திக்கிறாரு. சுரேஷ் தங்கிட்ட திடீர்னு பிரேக்கப் பண்ணிட்டு போகிறத பார்த்த ஜேக்கு பிடிச்சிக்கவே இல்லை, ரொம்ப ஆத்தனை வருது. அவன் என்ன செய்கிறான்னா, சுரேஷையும் சுரேஷோட ஃபேமிலியும் குடும்பத்தையும் எப்படியாவது பழி வாங்கணும்னு துடிக்கிறான். நான் முன்னமே சொன்னது போல் ஜேக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லைல்ல, நிறைய காதலர்கள் இருக்காங்க. ஏதோ ஒரு காதலன் மூலிமா அவள் கர்ப்பமாயிடுறா. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவள் என்ன செய்கிறான்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு போய் அங்கே ப்ரெக்னன்சி டெஸ்ட் சொல்கிறாங்களே, இந்த கர்ப்பமாக இருக்கிற அந்த டெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டு நேராக சுரேஷோட வீட்டுக்கு போகிறா. அங்கே போய் சுரேஷோட பெத்தவங்ககிட்டையும் மனைவிக்கிட்டையும் சுரேஷ் தன்னை ஏமாற்றிட்டு தான் சொல்கிறா. சுரேஷ் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா ப்ராமிஸ் பண்ணதாகவும், தன்னை ஏமாற்றிட்டதாகவும், அதாவது கர்ப்பமாக்கிட்டதாகவும், இதுக்கு முன்னதாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுக்கறதாகவும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவங்கக்கிட்ட, அதாவது இந்த பெத்தவங்ககிட்ட மனைவிக்கிட்டையும் அவள் போட்டு உடைக்கிறாள். இதை பற்றியெல்லாம் சுரேஷோட அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா சுரேஷோட அப்பா இதை சுரேஷோட அம்மாக்கிட்ட சொல்லலை. ஏன்னு சொன்னால், அவங்களுக்கு இருதய நோய் இருக்குது, அதாவது ரொம்ப ஹார்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால இந்த விஷயத்த சொல்ல, சொன்னால் ஏதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சுருந்தார். இருந்தாலும் ஜே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டால இதனால் சுரேஷோட அம்மாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியானுச்சு. அதை நினச்சி நினச்சி அந்த ராத்திரியே அவங்க வந்து இறந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்த சுரேஷோட மனைவி இருக்காங்களே, அவங்களுக்கும் பெரிய அதிர்ச்சி, தாங்கவே முடியல. தன்னோட ஹஸ்பண்ட் இப்படிலாம் செய்வாருன்னு கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. அவங்க மாமியாரோட இறுதி சடங்கு முடிஞ்ச பிறகு சுரேஷோட மனைவியும் அந்த மூணு குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டு விட்டு போயிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்த சுரேஷுக்கும் சுரேஷோட அப்பாவுக்கும் ரொம்ப மோசமான மனப்பாதிப்பு வந்துருச்சு. குடும்பமே உடஞ்சி போச்சு, செதறி போச்சு, சின்னாப்பின்னமாக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் கோபமாயிருச்சு. யார் மேலே கோபம் அப்படின்னு சொன்னால், இந்த ஜே மேலே தான் அவங்களுக்கு கோபம். அவள் செஞ்ச ஒரு விஷயத்தினால அவங்களோட, அது சுரேஷோட அம்மா இறந்துட்டாங்க, மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நினச்சி நினச்சி ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப கோபமாகுது. சுரேஷும் சுரேஷோட அப்பாவும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு திட்டத்தை போடுறாங்க. நம்ம ரெண்டு பேரும் அவளை கொன்னுருவோம், அவள் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. சுரேஷும் சுரேஷோட அப்பாவும் நல்லவங்களாக இருந்தாலும் இந்த மோசமான சூழ்நிலை அவங்கள சும்மா விடலை. அவளை, அதாவது ஜெயவை கொல்லணும்னு சொல்லிட்டு தூண்டி விட்டுருச்சு, பழி வாங்க வச்சிருச்சு. நல்ல வேலையாக அந்த அன்னைக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்காக ஃபேமிலி ஃப்ரெண்டான ஒரு வயசானவர் அந்த வீட்டுக்கு வராரு.
நடந்த விஷயத்தெல்லாம் சுரேஷும் சுரேஷோட அப்பாவும் அந்த வயசானவர்கிட்ட சொல்கிறாங்க. அதே வேளையில் இதுக்கெல்லாம் காரணம் ஜெய் தான், அவங்க குடும்பம் சீரழிஞ்சதுக்கு காரணம் அந்த ஜெய் தான், அவளை சும்மா விட மாட்டோம், அவளை கொல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த முதியவர்கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த முதியவர் வயசானவர் அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் பேசுகிறாரு. உங்கள் ரெண்டு பேத்துக்கும் எவ்வளவு மோசமான விஷயம்லாம் நடந்திருக்கு, நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, உங்கள் ரெண்டு பேத்தையும் நீங்கள் காப்பாற்றிக்கிங்க. ஜெயை கொலை செய்கிறதுங்கிறது உங்கள் கையில் இல்லை, அது கடவுளோட கையில் இருக்குது. தயவுசெய்து ரெண்டு பேரும் கடவுளோட சட்டத்தை மீறாதீங்க. இந்த மோசமான பிளானை எண்ணத்தை தயவுசெய்து கைவிட்டுருங்க, அதை செய்யவே செய்யாதீங்க. ஏன்னு சொன்னால் ஜெய் இருக்கால அவள் எவ்வளோ குடும்பக்காரி மோசமானவ, அதை விட உங்களோட எண்ணம் ரொம்ப ரொம்ப மோசமானது, அது உங்களை சும்மா விடாது, ரொம்ப மோசமாக கொண்டு போய் உங்களையே அழிச்சிடும். அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் நரகத்துக்கு தான் போக வேண்டியதாக இருக்கும். சொர்க்கத்தில் போய் உங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் நரகத்தில் போய் மாட்டிக்கிட்டு தவிப்பீங்க. அதனால் மறுபடியும் சொல்கிறேன், அந்த மோசமான திட்டத்தை கைவிட்டுருங்க, அதுக்கு பதிலாக கடவுளை சந்தோஷப்படுத்த பாருங்க, திருப்திப்படுத்த பாருங்க. ஜேக்கு இனிமேலும் பணத்தை கொடுக்காதீங்க. அவள் எவ்வளோ மோசமான குடும்பக்காரின்னு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். அவ இன்னும் எத்தனையோ பேரை வந்து ஏமாத்துறதுக்காக இருக்கலாம், ஆனாலும் இதை நீங்கள் செய்கிறதுனால நிறைய பேர் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சிருவாங்க. இதனால் கண்டிப்பாக கடவுள் வந்து, நிச்சயமாக கடவுள் வந்து சந்தோஷப்படுவார். யாருக்கு தெரியும், ஜெயக்கிட்ட கூட நல்ல ஒரு மாற்றம் வரலாமா இல்லையா? இப்படியெல்லாம் அந்த வயசானவர் சுரேஷ்கிட்டையும் சுரேஷோட அப்பாக்கிட்டையும் பேசினார். இந்த அறிவுரையை கேட்ட சுரேஷும் சுரேஷோட அப்பாவும் இந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதுலேருந்து வெளியேட்டாங்க. பாவம் செய்கிறதுலேருந்து அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. சுருக்கமான கதையாக இருந்தாலும் நல்ல ஒரு பாடத்தை கொடுக்கக்கூடிய கதை தான் அது. அதாவது ரொம்ப கோபம் ஏற்படும்போது, மனம் வேதனைப்படும்போது நம்ம தப்பான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஏற்கனவே ஒரு பதிவில் கூட நம்ம வந்து பார்த்தோம். அதாவது உணர்ச்சிகள் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி, ரொம்ப கவலையாக இருக்கும்போதும் சரி, ரொம்ப கோபமாக இருக்கும்போதும் சரி, முடிவுகளை எடுக்கக்கூடாது. அந்த முடிவுகளை தள்ளி போடணும். ஏன்னு சொன்னால் அந்த முடிவுகள் சரியான முடிவுகளாகவே இருக்காது. அதே போல தான் இங்கே சுரேஷும் சுரேஷோட அப்பாவும் ஒரு தப்பான முடிவு எடுக்க பார்த்தாங்க. கோபத்தில், ஜெய் மேலே உள்ள கோபத்தில் எடுக்க பார்த்தாங்க. அந்த முடிவு அவங்கள வந்து மோசமான நிலைக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிறது அவங்க உணரவே இல்லை. இருந்தாலும் ஒரு நல்ல நண்பர், ஒரு ஞானம் உள்ளவர் அவங்க ரெண்டு பேத்தையும் வந்து காப்பாற்றிட்டார். அது போல தான் வாழ்க்கையில் நமக்கு முடிவெடுக்கிற ஒரு சக்தியை வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த முடிவு நல்ல முடிவா இல்லை கெட்ட முடிவாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இதுக்கு பேர் தான் ஃப்ரீ வில். யார் எந்த முடிவை வேணாலும் எடுக்கலாம், ஆனால் அதோடய பலனை தானே தான் அனுபவிக்கணும். இந்த கதையில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால், சுரேஷும் சுரேஷோட அப்பாவும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு எதையும் செய்யாமல் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதை வந்து வயதானவர்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அவரோட அறிவுரை அவங்க ரெண்டு பற்றியும் மாற்றிருச்சு. அது போல் நமக்கும் ஒரு குழப்பம் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா நமக்குள்ளே போட்டு அசை போட்டுக்கிட்டு இல்லாமல் நல்ல ஞானம் உள்ளவங்க, அதாவது நம்ம முதல்ல பார்க்கணும், நல்ல அறிவாளிங்க, ஞானம் உள்ளவங்க, பெரியவங்க, மூத்தவங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு பேசி நம்மளோட விஷயங்கள்லாம் சொல்லலாம், நமக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நல்ல வேலை கடவுள் அருளால் இந்த ரெண்டு நல்ல சூழல் இருக்காங்களே, சுரேஷும் சுரேஷோட அப்பாவும் அவங்க நல்லவங்க தான், ஆனாலும் அவங்களோட சூழ்நிலை அப்படி சிந்திக்க வச்சிருச்சு. இருந்தாலும் கடவுளோட அருள் இருந்தனால அவங்க ரெண்டு பேரும் அந்த முதியவரனால் வயதானவரனால் காப்பாற்றப்பட்டாங்க. இந்த கதையில் ஒட்டுமொத்தமாக வந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பழி வாங்கிறது நல்லது இல்லை, அதை நம்ம நரகத்துக்கு கொண்டு போவோம், மோசமான சூழ்நிலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிறத சொல்லுது. அதற்கு பதிலாக அந்த கொடுமையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அவங்களோட விஷயத்த எல்லோருக்கும் அம்பலப்படுத்தி மித்தவங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, அதாவது முத முறை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, இல்லை பல முறை பார்த்துருப்பீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருப்பீங்களே, அவங்களாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்னு தட்டுங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா பதிவும் உங்களுக்கு வந்து சேரும். ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் திக்குமுக்காடிக்கிட்டு இருக்கிற எல்லோருக்கும் ஒரு சில நேரங்களில் இந்த பதிவுகள்லாம் கண்டிப்பாக உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு என் அன்பு உலக குடும்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.